நமஸ்காரம். இன்னைக்கு மார்கழி மாதம் 10ஆம் நாள், ஆண்டாளுடைய திருப்பாவை பாசுரத்தில் 10வது பாசுரம், நோற்று சுவர்க்கம் என்று தொடங்குகின்ற பாசுரம். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய், நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய், மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார், மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார், நாற்ற துழாய் முடி நாராயணன் நம்மால், நாற்ற துழாய் முடி நாராயணன் நம்மால், போற்றப்பறை தரும் புண்டியனால் பண்டொரு நாள், போற்றப்பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள், கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும், கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும், தோற்றும் உனக்கே பெரும் துயில் தான் தந்தானோ, தோற்றும் உனக்கே பெரும் துயில் தான் தந்தானோ, ஆற்ற ஆனந்தல் உடையாய் அருங்கலமே, ஆற்ற ஆனந்தல் உடையாய் அருங்கலமே, தேற்றமாய் வந்து திறவேலோர் எம்பாவாய், தேற்றமாய் வந்து திறவேலோர் எம்பாவாய். இந்த பாடல்ல ஆண்டாளுக்கு ரொம்ப நகைச்சுவை உணர்வு அதிகம்ங்கிறத சொல்றா. நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய், நீ இந்த நோன்பெல்லாம் நூத்து நல்ல ஒரு சொர்க்கம் மாதிரி ஒரு சுகமான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கறதுக்காகத்தானே நீ எங்களோடலாம் சேர்ந்த. இப்ப நீ நோன்பு இருந்ததன் பயனாக இப்பவே சொர்க்கம் போல சுகத்தை அனுபவிச்சுட்டு நீ பாட்டு தூங்கிட்டு இருக்கிய, உங்க வீட்டு கதவை திறக்காட்டாலும் பரவாயில்ல, கொஞ்சம் வாயை திறந்து பேசிடி அம்மா, மாற்றமும் தாராரோ அப்படின்னா நீங்க கொஞ்சம் பேசக்கூடாதா, நாற்ற துழாய் முடி அப்படின்னா நல்ல வாசனையை வீசுகின்ற துளசியை தலையில் அணிஞ்சவன் நாராயணன், அவனை நாம போத்தி பாடினோம்னாக்க அவன் நம்ம செய்யற இந்த நோன்புக்கு மகிழ்ந்து உடனே பலனை தருவான். அப்படிப்பட்ட அந்த பலனை வாங்கிக்காம நன்னா தூங்குறடி மானி சொல்லிட்டு அவ சொல்றா. முன்னொரு காலத்துல கும்பகர்ணன் ஒத்தனை தூக்கத்திற்கு உதாரணமா சொல்லுவா, நீ தூங்குறத பார்த்தா நீ அவனையும் தோற்கடிச்சு நீதான் ஜெயிச்சிருவ போல இருக்கு, சோம்பல் திலக்கமே எழுந்துரு அம்மாடியே எழுந்துரு, எவ்வளவு அழகழகான நகையெல்லாம் அணிஞ்சிட்டு இருக்க, அதெல்லாம் இருக்கட்டும், நீ எந்த தட்டு தடுமாற வேண்டாம், நேர தெளிவா வந்து கதவை திறந்து விடு, நாங்கெல்லாம் எத்தனை நேரமா வாசல்ல நின்று உன்னை கூப்பிட்டு இருக்கோம் அப்படிங்கிற இந்த இந்த பாசுரத்துல ஆண்டாள் என்ன சொல்றா, நோற்றால் பலன் கிடைக்கும், நீ எதுமோ கொஞ்சமா நோன்பு நூக்கறதுக்குள்ளேயே சொர்க்கமே கிடைச்சிட்ட மாதிரி தூங்கிட்டு இருக்கியே, அந்த நாராயணனை பத்தி பேசணும்மா, அதனாலதான் உனக்கு புண்ணியம் கிடைக்கும், சரி வா எழுந்து வா, நீ என்னடானாக்க கும்பகர்ணனையே தூக்க அடிச்சு நல்லா தோற்க அடிச்சிட்டியே அப்படிங்கிற. சாதாரணமா நம்ம என்ன சொல்லுவோம், ரொம்ப ரொம்ப எப்பப்பாரு தூங்கிட்டு இருந்தா அப்பா அது சரியான கும்பகர்ணன் சொல்றோம்ல, அவ எத்தனை வருஷங்களுக்கு முன்னால முன்னாலேயே இந்த ஜோக் அடிச்சிருக்கா பாருங்க. நகைச்சுவை உணர்வு ஆயுளை அதிகரிக்கும், வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னு சொல்றான்.
ஆண்டாள் இந்த மாதிரி சொல்லும்போது கூட இருக்கிற பெண்கள்லாம் கலகல கலகலன்னு சிரிக்கிறாளாம். நல்ல கும்பகர்ணி மாதிரி தூங்குறியே அப்படின்னு ஆண்டாளுக்கு எப்படி தோணி இருக்கு பாருங்க. ஏன்னா அப்ப அந்த ராமாயணம் மகாபாரதம் எல்லாத்தையும் அவ அப்பா சொல்லி சொல்லி கேட்டதுனால எந்த இடத்துல என்ன வார்த்தையை சொல்லணும்னு அவளுக்கு தெரியறது. இது வந்து நாம நோற்று ஒரு நோன்பு செய்தோம்னாக்கா அதுக்கு பலன் கிடைக்குங்கிறதுக்காக எதிர்பார்க்காம நாராயணனை போற்றி புகழ்ந்து பாடுறதுக்கு ஒரு வாய்ப்புங்கிறது தான் நாம இதுல கொள்ளணும். எங்கெங்க நேரம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் அவனை பத்தி பாடணும், அவனை பத்தி பேசணும் அப்படிங்கிறது தான் ஆண்டாள் சொல்றா. அடுத்து நாளைக்கு 11 நாளைக்கு கற்று கரவை கணங்கள் பல கறந்துங்கிற பாசுரம், அற்புதமான பாசுரம், அதை நாளைக்கு கத்துக்கலாம். நமஸ்காரம். திருச்சிற்றம்பலம், மார்கழி மாதம் இன்று 10 நாள். மாணிக்க வாசகருடைய திருவம்பாவை பாடல்களை ஒவ்வொன்றாக கத்துக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு 10th பாடல். பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர், பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர், போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே, போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே, பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன், பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன், வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும், வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும், ஓத உலவா ஒரு தோழன் தொண்டருளன், ஓத உலவா ஒரு தோழன் தொண்டருளன், கோதில் குலத்தரந்தன் கோயில் பிணா பிள்ளைகாள், கோதில் குலத்தரந்தன் கோயில் பிணா பிள்ளைகாள், ஏதவன் ஊரேதவன் பேர் ஆர் உற்றார் ஆரயலார், ஏதவன் ஊர் ஏதவன் பேர் யார் உற்றார் யார் அயலார், ஏதவனை பாடும் பரிசேலோரெம்பாவாய், ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய். இந்த பாடல்ல மாணிக்க வாசக சுவாமிகள் இந்த பெண்களை நோக்கி சொல்றார், நல்ல குலத்துல பிறந்த பெண்களே, கோவில் திருப்பணியையே சொந்தமாக்கி கொண்ட மிகவும் உயர்ந்த பண்பை கொண்ட பெண்களே, நம்மளுடைய தலைவனாகிய சிவபெருமானுடைய பெருமை சொல்லவே முடியாது. திருப்பாதங்கள் எங்க இருக்குன்னா 7 பாதாள லோகங்களையும் கடந்து கீழே இருக்கு. பல அற்புதமான மலர்களை, அதாவது சிவனுடைய திருமுடியில கொன்றைப்பூ, எருக்கம்பூ, ஊமத்தம்பூ இதெல்லாம் அணிஞ்சுட்டு இருக்கிற அந்த அப்பேற்பட்ட திருமுடியானது வானத்தின் எல்லைகளை கடந்து எங்கேயோ இருக்கு, எல்லா பொருட்களுக்கும் எல்லையா இருக்கு. சக்தியை மேனியில ஒரு பாகமாக கொண்டதுனால அவர் ஒருவர் அல்ல, 2 பேர். அவரும் அவளுமாய் சேர்ந்த ஒரு அற்புதமான அர்த்தநாரி வடிவம். சரி, அதை தவிர என்ன பெருமை அப்படின்னு கேட்டா, வேதங்களும் விண்ணவரும் பூலோகத்தினரும் எல்லாரும் சேர்ந்து துதித்தாலும் அவனுடைய புகழை பாடி முடிக்கவே முடியாது. அப்பேற்பட்ட புகழை கொண்டவன். எப்படி பாதாளம் 7 அப்பால் பட்ட பாதங்கள், விண்முகடெல்லாம் கடந்த திருமுடி உடம்புல சக்தியை கொண்டிருக்கிறான்,
அவரை எல்லாருமா சேர்ந்து இந்த உலகத்து மக்கள் எல்லாரும் சேர்ந்து துதித்தா கூட அவருடைய புகழை பாடி முடிக்க முடியாது. யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் அவன் நண்பன். ஏராளமான பக்தர்களை பெற்றவன். அவனுக்கு ஊர் எது? அவனது பேர் என்ன? யார் அவனது உறவினர்கள்? யார் அவனது பக்கத்து வீட்டுக்காரர்கள்? எந்த பொருளால் அவனை பாடி முடிக்க முடியும்? சொல்லவே தெரியலையே. இந்த இடத்துல என்னன்னு கேட்டா அந்த வியப்பு ஆச்சரியம் மேலிட்டதுனால ஒண்ணுமே சொல்ல முடியலையே என்னால அப்படியே அந்த வியந்து ஆச்சரிய சொல்லா அப்படியே பாடியிருக்காரு. இதோட உட்பொருள் என்னன்னு கேட்டா சிவனோட பெருமையை உயர்த்தி சொல்கின்ற பாடல். போதார் புனை முடியும் என்ற அந்த வரிக்கு மலர்களை அணிந்தவன்னு சொன்னேன். கொன்றைப்பூ, ஆத்திப்பூ, தும்பைப்பூ, எருக்கம்பூ, ஊமத்தம்பூ, இதெல்லாம் நாம எதெல்லாம் தலையில வச்சுக்க மாட்டோமோ அது அத்தனையும் அவனுடைய ஜடாமுடியில அழகா அவன் அலங்காரம் பண்ணிட்டு இருக்கான். இதுல ஏதாவது மனிதர்கள் பயன்படுத்துவதுண்டா? உனக்கு மல்லியும் ரோஜாவையும் நீ வச்சுக்கோ, உன்னுக்குமே பயன்படாதுன்னு நீங்க ஒதுக்கி வச்சுக்கிற அந்த பூக்கள் கூட என்னுடைய ஜடையில் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு, அதாவது ஆசுதோஷின்னு பேரு. அவருக்கு உடனேவே கோபம் வந்தாலும் உடனே போயிடும். ஒரு வில்வதளத்தை எடுத்து போட்டா அந்த குடும்பத்துல இருக்கிற சாபமே போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக அப்பேற்பட்ட அன்பே உருவான அந்த சிவனை எப்படித்தான் புகழ்வது? இந்த அதிகாலை வேளையில அவனை பத்தி நினைக்கிறோமே அதுதான் பெருசே தவிர நாம பாடி அவனுடைய புகழை முடிக்க முடியுமா அப்படின்னு சொல்ற ரொம்ப நல்ல ஒரு பாடல். இந்த பாடல் பார்க்குற பொழுது அவனுடைய விராட் ஸ்வரூபம் தெரியுது. ஆகாசத்துக்கும் பூமியுமா இருக்கிற அந்த சிவன் எல்லாமே அவனாக இருக்கும்பொழுது அவனுக்குள் நாம் இருக்கிறோம்ங்கிற பொழுது நமக்கு கவலையே வேண்டாம். வாழ்க்கை வளமாகும், செழிப்பாகும், நம்மை சிவன் காப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை இந்த காலை வேளை நமக்கு தருகிறது. திருச்சிற்றம்பலம்.